நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு என்ன பாடம் படிக்க போறோம் தெரியுமா? 5ஆம் வகுப்பின் அடிப்படை அறிவியல். அதுல 2ஆம் பாடம் உயிர் நீர் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். கடந்த வகுப்பு வந்து நமக்கு சார் வந்து மிகவும் அருமையா சொல்லி கொடுத்திருந்தாரு, தாவரங்களின் உலகை ஆழ்ந்தறிவோம். நீங்களும் தாவரங்களினுடைய உலகை ஆழ்ந்தறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு புதிய பாடம் 2ஆம் பாடம் உயிர் நீர். நானும் உங்களுக்கு புதிய ஆசிரியை. என் பேர் நாகராணி. உங்க பேரே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனாலும் நம்மளால என்ன செய்ய முடியல, நேரடியா பார்க்க முடியாதனால பேரை தெரிஞ்சுக்க முடியல. இனியும் நம்ம அடுத்த கிளாஸ்களில் மீண்டும் சந்திக்கும் போது நம்ம என்ன செஞ்சுக்குவோம், ஓவராலை தெரிந்து கொள்வோம். சரி, நமது பாடத்தின் தலைப்பு என்ன சொல்லுங்களா? உயிர் நீர். நீர்னா என்ன? தண்ணீர். இப்போ தண்ணீர்னு சொல்லலாம், நீர்னு சொல்லலாம். ஆனா எதுக்காக அடைமொழி கொடுத்து உயிர் நீர் சொல்லிருக்காங்க? உயிர், உயிர் இல்லனா நம்மளாலேயே நடமாட முடியும். அந்த உயிரை கொடுக்கிறது எது? தண்ணீர். அப்படிப்பட்ட தண்ணியின் முக்கியத்துவத்தை தான் நாம இந்த பாடத்தின் மூலம் படிக்க போறோம். எல்லாரும் நோட்டையும் புக்கையும் எடுத்துட்டு புதிய பக்கத்துல பாடம் 2 உயிர் நீர் அப்படிங்கிற தலைப்ப அழகா எழுதுங்க. எல்லாரும் எழுதிட்டீங்களா? அப்போ நமக்கு பாட புத்தகத்துல எல்லாரும் என்ன செஞ்சேன்னே, கையில எடுக்க சொன்னேன். பாட புத்தகத்தை பார்த்த உடனே அதுல என்ன செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் தலைப்பு செய்திகள் கொடுத்துருக்காங்க. பத்திரிகையில வரும்ல, பத்திரிகை நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்திகள் எப்பவுமே எப்படிப்பட்ட செய்திகளா இருக்கும்? முக்கியமான செய்திகளா இருக்கும். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய தலைப்பு செய்திகள் எப்பவுமே முக்கியமானதாக இருக்கும். நம்மளுடைய பாட புத்தகத்துல நிறைய தலைப்பு செய்தி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒவ்வொரு நாளையில் வந்த முக்கிய செய்திகள். அது என்னன்னு ஒன்னு பாப்போமா? எல்லாம் கவனமா வாசிக்கணும். சரி, தலைப்பு செய்திய வாசித்தீர்கள். அது எதை குறித்ததா இருந்தது? எல்லாமே தண்ணீரை குறித்ததாக இருந்தது. அதுல முதல் செய்தி வாசிப்போமா? சந்திரனில் நீர் கண்டுபிடிக்கப்பட்டது. சந்திரன் என்ன சொல்றாங்க, தண்ணீர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இத கேட்ட உடனே நமக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு, ஐயோ தண்ணீர் கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கு இப்ப என்ன செய்ய போகுது, சந்திரனே அம்புலி மாமா உங்ககிட்ட இப்ப பேச போறாரு. அந்த வீடியோ ஒன்னு பாக்குறீங்களா? அன்பு குழந்தைகளே, நான் தான் சந்திரன், உங்களின் அம்புலி மாமா. நாம் ஒரு சில வார்த்தைகள் உரையாடலாமா? இன்றைய செய்தித்தாளின் தலைப்பு செய்தி என்ன? சந்திரனில் தண்ணீரின் அறிகுறிகள். மனிதா, நீ பூமியில் 1/4 பாகம் தண்ணீர் இருந்தும் அதை பாதுகாக்க தெரியாமல் குடிக்க கூட தண்ணீரின்றி இன்றே அல்லாடுகிறாய். இனி 10 ஆண்டுகள் கழித்தால் என்ன செய்வாய்? சந்திரனிடம் உன் பூமியை விட்டு வருவாயா? தயவு செய்து வந்து மட்டும் விடாதே. என்னிடம் தண்ணீர் இருப்பதாக அறிகுறி மட்டுமே உள்ளது. உன் பூமியில் உள்ள தண்ணீரை சரியாக நீ பாதுகாக்க. அதே போல் உனது சந்ததிக்கும் சொல்லிக்கொடு. படித்து வரும் மாணவர்கள் கவனமாக கேட்டு தண்ணீரை பாதுகாக்கும் வழிமுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, எல்லாரும் அம்புலி மாமா பேசினதை கேட்டீங்க. அம்புலி மாமா என்ன சொன்னாரு, பூமி என்பது உங்கள் சொந்த கிரகம். அதில் உங்களுக்கு வாழ தேவையான எல்லா தகுதிகளும் அதிகமாவே இருக்குது. உங்களுடைய கவனக்குறைவால் அது ஒண்ணு ஒன்னும் அழிந்து வருகிறது, மாசுபடுகிறது. நீங்கள் அதை பராமரிக்காமல் போனால் உங்களுக்கு தட்டுப்பாடு வரும். குடிக்கும் தண்ணீர்ங்கிறது நமது பூமியில் 1/3 பாகம். அப்போ நிலம்ங்கிறதே தான் 1 பாகம் தான் இருக்கு. ஆனா நம்ம அந்த தண்ணீரை பராமரிக்காம குடிக்கிறதுக்கான தண்ணீரையே விலை கொடுத்து வாங்கும் அவல நிலையில் இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன?
நமக்கு தண்ணீரை சரியான முறையில் பராமரிக்க தெரியல. பக்கத்து மாநிலமும் அந்த மாநிலமும் இந்த மாநிலமும் தண்ணி எடுக்கிறாங்கன்னு சொல்லியும் சண்டை போடுறாங்க. அப்போ தண்ணிக்கான பராமரிப்பு நமது நாட்டில் சரியான முறையில் இல்லை. உங்ககிட்ட ஏன் சொல்றாங்க குழந்தைகளான உங்ககிட்ட, நீங்க என்ன செய்யணும்? இப்ப இருந்தே தண்ணீரை பாதுகாக்கவும் தண்ணீருடைய தேவையை உணர்ந்து நமது நாட்டை பாதுகாக்கவும் கடமை உள்ள குழந்தைகள். அதனாலதான் பாட புத்தகம் வழியாக உங்ககிட்ட வலியுறுத்துறாங்க. சரி, அடுத்தது வந்து என்ன தலைப்பு செய்தின்னு பாப்போமா? அடுத்த தலைப்பு செய்தி என்ன? வறட்சி, நெல் வயல்கள் கருகி போயின, விநியோகம் செய்கின்ற குடித்தண்ணீருக்கு அதிக விலை வாங்குவதாக புகார். சரி, அடுத்த தலைப்பு செய்திகள் பாத்தீங்க, வறட்சி, வயல்லாம் வறண்டு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வயல் வறண்டு போச்சுன்னா நம்ம தினந்தோறும் சாப்பிடுற சோறுக்கு என்ன பண்றது? காய்கறி, பாக்கி உள்ள நம்மளுடைய இயற்கையான சூழல்கள் எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிடும். நம்மதுடைய கேரளாவில அதிகமான மழை குடிக்கக்கூடிய ஒரு மாநிலம் நமது கேரளாவிலேயே இந்த நிலைமை என்றால் பக்கத்து மாநிலங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற பக்கத்து மாநிலங்கள்ல போய் அரிசியும் பிற உணவுப் பொருட்களுக்காக கையேந்தி நிக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? நமது கேரளா மாநிலத்தில் நாம் சரிவர விவசாயம் செய்வதில்லை. நமக்கு நீங்க கேட்டா சொல்லலாம், டீச்சர் எங்க வீட்டுல இடமே இல்ல, நாங்களே குட்டியோண்டி வீட்டுல இருக்கோம்னு சொல்லி. ஆனாலும் என்ன செய்யலாம்? குரோபேக், மற்ற கவரு போன்றவற்றின் மூலம் மண்ணை நிறைச்சி நம்ம வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகா, தக்காளி, உருளைக்கிழங்கு போன்ற நம்மளால் ஏண்ட காய்கறிகளை வந்து நாம் என்ன செய்யலாம்? பயிர் செய்யலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர்கள்ல மிச்சம் பண்ணி அதுக்கு ஊத்தலாம். இப்படி நம்ம செய்யலாம்ல, அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்படி தண்ணீருக்கு பல தேவைகள் இருக்குன்னு பார்த்தோம். அறிவியல் பாடம் படிக்கும் போது நம்ம யாரு சொல்றதையும் நம்ப மாட்டோம். தலைப்பு செய்தியிலே வந்தாலும் நம்ம நம்ப வேண்டாம். நமக்கு இந்த தண்ணீருடைய தேவை ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும்ல. நீங்க இப்ப என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்க அறிவியல் நோட்டுல நான் தண்ணீரை உபயோகிப்பதற்கான தேவைகள் அப்படின்னு சொல்லி தலைப்பை எழுதிட்டு அதுல நீங்க காலையில இருந்து தூங்கி எந்திரிச்சதுல இருந்து எதற்கெல்லாம் தண்ணீரை பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு தெரிந்து எதற்கெல்லாம் தண்ணீர் பயன்படுத்துறாங்கிறத ஒன்னு நோட்ல குறிச்சிடுங்க. எல்லாம் குறிச்சிட்டீங்களா? சரி, என்னெல்லாம் குறிச்சிருக்கீங்கன்னு ஒன்னு சொல்றீங்களா? சரி, இது குடிப்பதற்கான தண்ணீர். ஓகே, குடிக்க தண்ணி இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. தண்ணி இல்லைன்னா என்ன செய்வீங்க? கூடி போனா ஒரு நேரம் ரெண்டு நேரம் வேணா ஏதாவது குளிர்பானங்கள் குடிக்கலாம். எல்லா நேரமும் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அடுத்தது என்னது? குளிப்பதற்கு. சரி, குடிக்கிறதுக்கு கூட என்ன செஞ்சிடலாம்? ஒரு சில நேரங்கள்ல நம்ம தண்ணீருக்கு பதில் சில குளிர்பானங்களை குடிக்கலாம். சரி, குளிப்பதற்கு குளிர்பானங்களை குடிக்க முடியுமா? அங்க கட்டாயம் தண்ணீர் தான் தேவை. நம்மளால குளிர்பானங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியாது? குளிக்க முடியாது. அந்த குளிர்பானம் உண்டு பண்ணதுனால அதுக்கு தண்ணீர் தேவை. அடுத்தது என்ன எழுதிருக்கீங்க? துணிகள் துவைப்பதற்கு. துணி வந்து ஒரு நாள் போட்டது மறுநாள் போட்டாலே நாத்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அது துவைக்கிறதுக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. அடுத்ததோ விவசாயம் செய்வதற்கு. விவசாயம் இல்லை என்றால் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்ப விவசாயம் செய்வதற்கு தண்ணீருக்கு பதில் வேற ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனா தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததுன்னா அந்த தண்ணீரை வந்து குறைவான முறையில் பயன்படுத்தி விவசாயம் செய்வதற்கான பல வழிகள் இருக்குது. இப்போ நீங்க இந்த படங்கள்லாம் பாக்குறீங்க, அந்த படத்துல எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் செடிகளுக்கு ரெகுலரா தண்ணி கிடைக்கிற மாதிரி அவங்க முன் ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் தண்ணீரை என்ன செய்யுது? பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள், பாதுகாப்பான முறையில் நம்ம பயன்படுத்தக்கூடியது. நம்ம தண்ணீர் அப்படியே திறந்து விட்டோம்னா என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்கும். அப்போ விவசாயம் செய்வதற்கு, குளிப்பதற்கு, குடிப்பதற்கு, சமைப்பதற்கு என்று பல தேவைகளுக்கு தண்ணீர் பயன்படுத்துறோம். அப்ப நம்ம அன்றாட தேவையில் தண்ணீர் இல்லை என்றால் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறத நம்மளுடைய அனுபவத்தில் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இப்ப உங்க வாயால் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படித்தானே? சரி, இந்த தண்ணீருக்கான முக்கியத்துவங்கள் நிறைய இருக்குது. தண்ணீர் அப்படின்னு சொன்னோம், அதுக்கான சில தனிப்பட்ட முக்கியத்துவங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு என்ன செய்யலாம் ஒண்ணு பார்க்கலாம். சரி, தண்ணீருக்கான தனித்தன்மைகளையும் சிறப்பு தன்மையும் பார்ப்போம். அந்த தண்ணீர் இருக்குல்ல, இதனுடைய சிறப்பு தன்மையின் அடிப்படையில தான் நமக்கு என்ன செய்யறாங்க,
தண்ணீரை வைத்து அதனுடைய தேவைகளை தீர்மானிக்கிறாங்க. தண்ணீருக்கான பல சிறப்பு தன்மைகள் இருக்குது, அதை ஒவ்வொன்னா நம்ம என்ன செய்வோம், இப்போ கலந்துரையாடுவோம். அதை நீங்க கவனமா கேட்டு நோட்ல குறிச்சு வச்சுக்கிறனும், அது தொடர்புடையதுதான் நம்மளுடைய அடுத்த ஆக்டிவிட்டி. அப்ப எல்லாரும் கவனமா கவனிக்கணும், விளையாடிட்டு இருக்க கூடாது, டிவியை போட்டு விட்டுட்டு விளையாடக்கூடாது. கவனமா பாத்தீங்கன்னா தான் புரியும், புரியலன்னா உங்களால அடுத்த ஆக்டிவிட்டி செய்ய முடியாது. சரியா? இப்ப எல்லாரும் வந்து கவனிங்க மாணவர்களே, இத பாருங்க. இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடியது பால். இதுல இருக்க பாலுடைய நிறம் என்ன? பாலுடைய நிறம் வெண்மை, வெள்ளை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். பாலோட நிறம் என்ன? வெள்ளைன்னு சொல்லி நமக்கு சொல்ல முடியும். பாலின் நிறம் என்ன? வெள்ளை. அதே நேரம் இந்த பாலுக்கு வந்து குடிச்சு பார்த்தோம்னா லைட்டா இனிக்கு. இப்ப பாலோட சுவையும் லைட்டான இனிப்பு சுவைங்கிறது நமக்கு சொல்ல முடியுது. குடிச்சு பார்த்தா இனிப்பு சுவை இருக்குது. அதே அப்புறம் மணந்து பார்த்தா ஒரு ஸ்மெல் கிடைக்குது. மணந்து பார்த்தா என்ன இருக்கு? மணம் இருக்குது, அது ஒரு மணம் இருக்குது. அப்ப பாலுக்கு என்னெல்லாம் இருக்குது? நிறம் இருக்குது, மணம் இருக்குது, சுவை இருக்குது. அப்ப பாலுக்கு நிறம், மணம், சுவை எல்லாம் இருந்தது. இப்ப இது என்ன? இது ஒரு சுத்தமான தண்ணீர். இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடியது ஒரு சுத்தமான தண்ணீர். இந்த தண்ணீருக்கு நிறம் என்னப்பா? தண்ணீருக்கு நிறம் ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப தண்ணீருக்கு என்ன இல்லை? நிறம் இல்லை. தண்ணீருக்கு நிறம் இல்லை. டீச்சர் அங்க குடிச்சு பார்த்தப்ப என்ன சொன்னேன்? லைட்டா இனிப்பு சுவை இருக்குன்னு. இத குடிச்சு பார்த்தா இதுல எந்த சுவையுமே இல்லை. அப்ப தண்ணீர்ல என்ன இருக்கு? இல்ல, சுவை இல்லை. தண்ணீருக்கு சுவை இல்லை, நிறம் இல்லை, எந்த ஒரு மனமும் இல்லை. அப்போ தண்ணீருக்கு மனம் இல்லை, சுவை இல்லை, நிறம் இல்லை. இதை நீங்களும் வீட்டில் என்ன செய்யலாம், எடுத்து குடிச்சு பார்த்து பார்க்கணும். சரி, டீச்சர் வந்து இந்த பாத்திரத்துல இருந்து தண்ணி என்ன செய்யறேன், இதுல ஊத்துறேன். ஊத்தியாச்சா? தண்ணீர் வந்து ஊத்தியாச்சு. அப்போ இந்த பாத்திரத்துல இருக்கல தண்ணீர் வந்து என்ன வடிவத்துல இருந்தது? இந்த பாத்திரத்தினுடைய வடிவத்துல இருந்துச்சு. அப்ப அதே தண்ணி அந்த டம்ளர்ல ஊத்தினப்போ தண்ணி என்ன செஞ்சிச்சு? அந்த டம்ளரினுடைய வடிவத்துக்கு மாறிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்துக்கு அந்த தண்ணியை ஊத்தணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்யும்? இந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை பெற்றுரும். அதே போல நம்ம வேற ட்ரம்லயோ வேற எதுலயாவது ஊத்தணும்னா அதனுடைய வடிவம் பெறும். ஆறு குளத்துல இருந்துச்சுன்னா அதனுடைய வடிவம் பெறும். அப்ப தண்ணீருக்கு என்ன கிடையாது? வடிவம் கிடையாது, உருவம் இல்லை. தண்ணீருக்கு என்னது இல்லை? உருவம் இல்லை. தண்ணீருக்கு உருவம் இல்லை. இது பாருங்க, ஒரு எலுமிச்சை வெட்டின இதுல ரெண்டு இதுல தண்ணி இருக்குது. இது ஜீனி, இது உப்பு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன செய்ய போறோம்? எலுமிச்சை பழத்தை வச்சு ஒரு பானம் தயாரிக்க போறோம், ஜூஸ் உண்டாக்க போறோம். அடுத்தானே, அப்போ இதுல எத்தனை பேருக்கு இனிப்பு போட்டு வேணும், ஜீனி போட்டு வேணும்? பகுதி பேருக்கு இனிப்பு போதுமா? இப்ப மிச்சம் உங்களுக்குலாம், உங்களுக்கு உப்பு போட்ட ஜூஸ் வேணும். சரி, நமக்கு தான் ரெண்டு கிளாஸ்ல தண்ணி இருக்குதே, இப்ப உண்டாக்குவோமா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்? ஐயோ, இந்த லெமனோட கொட்டையும் உள்ள போயிருச்சே பாருங்க, கொட்டை உள்ள கிடக்குதா? அடுத்ததா நம்ம என்ன செய்வோம், ஒரு ஒரு ஒன்னரை ஸ்பூன் ஜீனி போடுவோம். பாருங்க, இந்த இதுல ஒரு ஸ்பூன் ஜீனி போடுறேன், அடுத்ததுல அரை ஸ்பூன் போடுறேன். ஐய, ஜீனியை உள்ள போட்டோடனே அப்படியே போய் கிடக்குது. கலக்கி பாப்பா என்ன ஆகுது. கலக்குனா என்ன ஆகும்? கரையும். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நம்ம எத்தனை நாட்டு இந்த மாதிரி வீட்டில் செய்யறோம். சூடா உள்ள டீல போட்டா என்ன செய்யும்? ஜீனி சீக்கிரம் கரையும். இந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ந்த நீர்ல வைக்கிறப்போ கரைகிறதுக்கு நேராகும். போட்ட ஜீனி என்ன செஞ்சு? ஒன்றரை ஸ்பூன் போட்டோம், எல்லாமே கரைஞ்சிருச்சு. இந்த ஜீனியை கரைக்கக்கூடிய தன்மை எதுக்கு உண்டு? தண்ணீருக்கு உண்டு. தண்ணீருக்கு என்ன செய்யும்? சில பொருட்களை கரைக்கும் தன்மை இருக்குது. தண்ணீருக்கு கரைக்கும் தன்மை இருக்குது. இதுல இன்னொன்னு பாருங்க, நான் ஜீனியை கரைச்சிட்டு வர டைம்ல அதுக்குள்ள கிடக்குற கொட்டை இருந்து குறையுதா? அந்த கொட்டை அப்படியேதான் இருக்கு, ஆனா ஜீனி மட்டும்தான் கரையுது. அப்ப தண்ணியால எல்லாத்தையும் கரைக்க முடியல.
ஜீனிய கரைச்சிச்சு. ஆனா அந்த எலுமிச்சை பழத்தோடைய விதை என்ன செய்ய முடியல, கரைக்க முடியல. சரி, ஜீனி கரைஞ்சிருச்சு. நீ அடுத்த அக்களுக்கு ஜூஸ் போடணும்ல, இந்த இனிப்பு ஜூஸ் கொடுத்து வைங்களா, ஜூஸை குடிச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது யாருக்கு, ரெண்டாவது உப்பு ஜூஸ் கேட்டவங்களுக்கு. இந்த உப்பை அதே மாதிரி 1/2 ஸ்பூன் போடுவோமா? உப்பை 1/2 ஸ்பூன் போட்டா வாயில வைக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம், ஒரு இவ்வளவு உப்பு பாருங்க, உப்பு வந்து நான் இவ்வளவு கையில எடுத்துருப்பேன். தண்ணீர்ல போட்டாச்சு, ஜூஸ் கேட்டவங்களுக்கு புளியவும் செஞ்சாச்சு. இங்க என்னது, அதே மாதிரி கொட்டை உள்ள வீர்ச்சி. இப்ப கரப்போமா? எப்ப ஜீனிய காட்டில உப்பு சீக்கிரம் கரைஞ்சிருது, எல்லாம் கரைஞ்சிருச்சு, எல்லா உப்பும் கரைஞ்சிருச்சு. இப்ப கரைஞ்சப்போ அந்த கொட்டை மட்டும் என்ன செய்யுது, இந்த கொட்டை அப்படியே கிடக்குது. இங்கேயும் உப்பை மட்டும்தான் தண்ணியால கரைக்க முடிஞ்சது, ஆனா அந்த கொட்டையை கரைக்க முடியல. அப்போ தண்ணீருக்கு இன்னொரு சிறப்பு தன்மை என்ன, கரைக்கும் பண்பு உண்டு, கரைக்கும் பொருட்களை கரைக்கும் பண்பு உண்டு. அப்ப இங்க ஜீனி எல்லாம் பாத்தீங்களா, ஜீனியும் கரைஞ்சிருச்சு, உப்பும் கரைஞ்சிருச்சு. அப்ப தண்ணீரினுடைய சிறப்பு தன்மை என்ன, கரைக்கக்கூடிய பண்பு. இதன் அடிப்படையில தான் தண்ணீரை வந்து என்ன செய்யறாங்க, சில தேவைகளுக்காக பயன்படுத்துறாங்க, குளிர்பானம் தயாரிக்க போன்ற சில தேவைகளுக்காக பயன்படுத்துறாங்க. சரி, இந்த டம்ளர் இருக்குது, இது தண்ணீர் இருக்கு. தண்ணீருடைய திரவ நிலை அப்படிங்கிறது, இதுதான் தண்ணீருடைய திரவ நிலை. தண்ணி ஓடவும் செய்யும், இதனுடைய திரவ நிலைங்கிறது இதுதான். இது திரவ நிலையில இப்ப தண்ணீர் இருக்குது. அடுத்து திடநிலையில எப்படி இருக்கும், ஐஸா இருக்கும். இது என்னது, திடநிலையில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி அடுத்தது வாயு நிலையில் இருக்கக்கூடியது. திடம், திரவம், வாயு என்ற மூன்று நிலைகள் உள்ளது. இதுவும் தண்ணீரின் சிறப்புத்தன்மை. இந்த பொருட்களை வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்குறோம், முட்டையும் உருளைக்கிழங்கு வைக்கும்போது எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஆனால் தண்ணி ஊற்றி அதை சூடுபடுத்தும் போது என்னாச்சு, அந்த பொருட்கள் வந்து வெந்து கிடைக்குது, உணவுலாம் நம்மளால் சமைக்க முடியுது. அப்போ தண்ணிக்கு ஒரு இன்னொரு தன்மை என்னது, வெப்பப்படுத்த முடிகிறது. நீங்கள் இப்போ என்ன செஞ்சீங்க, தண்ணீருக்கான சிறப்பு தன்மைகள் பல உண்டுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில் தான் அதனுடைய தேவைகள் தீர்மானிக்கப்படுது. நம்மளுடைய பாட புத்தகத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையை பாருங்க, தண்ணீருக்கு என்ன தன்மை இருக்குன்னு பார்த்தோம், கரைக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு பார்த்தோம். அந்த தண்ணீருக்குள்ள கரைக்கும் தன்மையின் அடிப்படையில தான் நமக்கு குளிர்பானங்கள் தயாரிக்கிறாங்க, சோப்பு நீர் போன்றதெல்லாம் வந்து கரைச்சி வந்து செய்யறாங்க, அப்படித்தானே. அப்போ இதே மாதிரி கரைத்து செய்யக்கூடிய வேற என்னென்ன செயல்கள், தண்ணீரில் கரைக்கக்கூடிய கரைபொருள் கரையக்கூடிய செயல்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சு நீங்க எழுதணும். தண்ணீரை வச்சு இதெல்லாம் கரைச்சி வேற புதிய பொருள் உண்டு பண்றாங்கன்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் என்ன தன்மை பார்த்தோம், தண்ணீருக்கு வந்து ஓடும் தன்மை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்படித்தானே, ஓடும் தன்மை இருக்கையில ரெண்டு உயிரற்ற பொருட்களை போட்டு பார்த்தப்போ மணலும் உயிரற்ற பொருள் தான், தண்ணீரும் உயிரற்ற பொருள் தான். ஆனா மணலை போட்டப்போ மணல் அப்படியே கிடந்தது, தண்ணீரை போட்டப்போ தண்ணீர் என்ன செஞ்சு ஓடுச்சு. அப்ப இந்த தண்ணீரின் ஓடும் தன்மையை பயன்படுத்தி அங்க என்ன செய்யறாங்க, சில வேலைகள் செய்யறோம். டேங்க்ல தண்ணி வைக்கிறோம், பைப்பை திறந்தவனே தண்ணி வருது. டேம்ல அணைக்கட்டி சேகரிச்சு வைக்கிறோம், அது தேவையானப்போ சற்று வெளி திறந்து விட முடியுது. ஆறு, குளம் போன்றவற்றெல்லாம் இதனுடைய ஓடும் தன்மையை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க, சேகரித்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன தன்மை பார்த்தோம், தண்ணீருக்கு திடம், திரவம், வாயு இந்த மூன்று நிலையிலும் தண்ணீர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுல திரவ நிலையில் உள்ளது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தண்ணின்னு சொல்லிட்டு. அடுத்து திடநிலைனா என்ன பார்க்கலே, தண்ணீரா, தண்ணீருக்கு எந்த திடநிலைன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா ஐஸ் வாங்கி சாப்பிடுவோமா, அந்த ஐஸ் என்ன நிலையில இருக்கு, திடநிலை. ஐஸ் கட்டி, ஐஸ் பாறை போன்ற அனைத்துமே திடநிலையில் காணப்படக்கூடியது. இந்த ஐஸ் எல்லாம் நமக்கு திடநிலையில இருக்கனால என்ன செய்யறோம், ஃப்ரீசரு, பவுண்டன், நிறைய இடங்கள்ல நம்மளால இதை வந்து வைக்க முடியுது. ஐஸ் கட்டிகள் மூலம் சில வேலைகள் நடைபெறுது. அப்போ திடநிலையில் நடைபெறக்கூடிய வேலைகள் நீங்க உற்று நோக்கணும். அடுத்து வாயு நிலை. வாயு நிலைங்கிறது எது, தண்ணீரினுடைய வாயு நிலை. வாயு நிலை என்னன்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நமக்கு தண்ணீரினுடைய வாயு நிலை அப்படிங்கிறது ஆவி இருக்குல்ல, நீராவி, நீராவி, மஞ்சு, மேகம் எல்லாமே வாயு நிலைதான். இப்ப வாயு நிலையில வச்சு நமக்கு என்னென்ன செயல் நடைபெறுது, வீட்டுல ஆவியில் வேக வைத்த உணவை சாப்பிடுவது மிகவும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆவியில என்னென்னலாம் வீட்டுல சமைப்பாங்க, இட்லி அவிப்பாங்க. இட்லி அவிக்கிற போது இட்லி பாத்திரத்தினுடைய தட்டை எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்,
ஓட்ட ஓட்டையா இருக்கும். எதுக்கு அந்த ஓட்ட போட்டிருக்காங்க? இந்த ஆவி மேல போய் உணவு பொருள் வேகுவதற்காக. அதே மாதிரி புட்டு வழக்குல அப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஆவி பயன்படுத்துற செயல்கள் நிறைய நடைபெறுது. குக்கர் இதெல்லாம் என்னது, ஆவி பயன்படுத்தி தான் வேக வைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், இனிமே உற்று நோக்கி கரெக்டா அதெல்லாம் எழுதணும். அதுக்கு அடுத்தது வேற வந்து உங்களுக்கு என்னது பார்த்தோம், தண்ணீருக்கு வந்து வெப்பத்தை வெப்பப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு, வெப்பத்தை ஏற்கக்கூடிய தன்மை உண்டு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு உதாரணங்கள்ல ஒரு முட்டையோ உருளைக்கிழங்கோ வேற எந்த உணவு பொருளையும் நம்மளால என்ன செய்ய முடியாது, தண்ணி ஊத்தாம சமைக்க முடியாது. அடுப்புல வச்சுட்டு சூடுபடுத்துறீங்க என்ன செஞ்சிடும், அது வேகாது, அதை நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனா தண்ணீரை ஊத்தும் போது அதை என்ன செய்யுது, கொதித்து வெந்து நமக்கு உணவாக சமைத்து தரப்படுகிறது. அப்ப தண்ணீரை நம்மளால என்ன செய்ய முடியும், வெப்பப்படுத்த முடியும். அப்ப தண்ணீருடைய இனி ஒரு சிறப்பு தன்மை என்ன, வெப்பத்தை ஏற்கும் தன்மை. அப்ப இந்த வெப்பப்படுத்துறதுனால நமக்கு நிறைய தேவைகள் நிறைவேறுது. அது என்னலாம் சொல்லி நீங்க என்ன செய்யணும், உற்று நோக்கி எழுதணும். இப்ப தண்ணீருக்கான சிறப்பு தன்மைகள் என்னெல்லாம் பார்த்தோம், தண்ணீருக்கு வந்து கரைக்கும் தன்மை உண்டு, தண்ணீருக்கு ஓடும் தன்மை உண்டு, தண்ணீருக்கு வெப்பத்தை ஏற்கும் தன்மை உண்டு, திடம் திரவம் வாயு போன்ற நிலைகளில் காணப்படுகிறது. அடுத்து முக்கியமா தண்ணீருக்கு என்னது கிடையாது, உருவம் கிடையாது. இந்த தண்ணீருக்கு வந்து உருவம் இல்லாதனால நம்ம என்ன செய்யறோம், எந்த இதுலனாலும் அதை அடைத்து வைக்கிறோம். தண்ணி டேங்கில் அடைச்சு வைக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன செய்யுது, வடிவம் பெறுது. வேற பாத்திரங்கள்ல ஊத்துனா அந்த வடிவத்தை பெறுது. ஆறு குளம் குட்டையெல்லாம் என்ன வடிவத்துல இருக்குதோ அந்த வடிவத்திற்கு ஏற்றவாறு நம்மளால் தண்ணீரை சேகரிக்க முடியுது. இந்த வடிவம் இல்லாத நமக்கு என்னது, ஒரு பெரிய உபயோகம். சரி சரி, நமக்கு தண்ணீரினுடைய பயன்கள் பார்த்தோம். தண்ணீருக்கு என்ன தன்மை இருக்குன்னு பாத்தீங்க, பொருட்களை கரைக்கும் தன்மை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். எல்லா பொருட்களும் தண்ணீர்ல கரையுமா, நம்ம கரைக்கிறப்போ ஜீனி உப்பும் தண்ணீர்ல கரைஞ்சிச்சு, அந்த எலுமிச்சம் பழத்தோடைய கொட்டை என்ன செய்யல, கரையாம அப்படியே இருந்தது. அது பாத்தீங்கல்ல. அப்ப இதுல இருந்து அடுத்த ஹோம்வொர்க் உங்களுக்கு என்னதான் இருக்கும், தண்ணீரில் கரையும் பொருட்களையும் கரையாத பொருட்களையும் நீங்க உற்று நோக்கி எழுதக்கூடாது, சோதனை செய்து பார்த்து எழுதணும். இப்படி ஒரு அட்டவணை போட்டுட்டு அந்த அட்டவணையில பொருட்களை ஒண்ணு ஒன்னா கரைச்சு பார்த்து தண்ணீரில் கரையும் பொருள், இப்ப மணலை கரைச்சு பாக்குறீங்க, அப்ப அது என்னது, தண்ணீரில் கரையாத பொருள். ஜீனியை கரைக்கும், ஜீனி கரையுதுன்னா அது கரையும் பொருள். இப்படி பொருட்களை உற்று பார்த்து எழுதக்கூடாது, என்ன செஞ்சு எழுதணும், சோதனை செய்து பார்த்து நீங்க எழுதணும். இன்னைக்குள்ள வகுப்புல என்னெல்லாம் படிச்சோம், தண்ணீரின் முக்கியத்துவத்தையும் தண்ணீரின் சிறப்புத்தன்மையையும் தண்ணீரை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் தண்ணீரில் கரையக்கூடிய பொருட்களையும் பற்றி நம்ம என்ன செஞ்சோம், இன்றைய வகுப்புல நம்ம படிச்சோம். இது எல்லாத்தையுமே இன்றைய வகுப்புல படிச்சோம். உங்களுக்கு ஹோம்வொர்க் என்ன கொடுத்தேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க், நம்ம தண்ணீரை என்னென்ன தேவைகளுக்கு பயன்படுத்துறோம்னு சொல்லி அதை என்ன செய்றீங்க, பட்டியலிட்டு எழுதணும். அதை முடிச்ச உடனே அடுத்த ஹோம்வொர்க் என்ன, தண்ணீரினுடைய சிறப்பு தன்மைகளை ஏற்றவாறு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஹோம்வொர்க் என்ன செய்யணும், அதுல ஒன்னு ஒன்னா பாடப்புத்தகத்துல எழுதிட்டு பாக்கி ஒரு நோட்ல நீட்டா கோடு போட்டு தண்ணீரினுடைய சிறப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு அஞ்சனம் என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு எழுதணும். அது ரெண்டாவது ஹோம்வொர்க். மூணாவது ஹோம்வொர்க் என்ன, கரையும் பொருட்களையும் கரையாத பொருட்களையும் தண்ணீரில் கரையக்கூடிய பொருட்களையும் கரையாத பொருட்களையும் சோதனை செய்து பார்த்து அதை பட்டியலாக்கி அடுத்த வகுப்பு வரணும். நமக்கு அடுத்த வகுப்பு இது தொடர்புடையது தான். உங்களுக்கு கரையக்கூடிய பொருட்களும் கரையா பொருட்கள் நிறையா இருக்கும். அப்போ அடுத்த வட்டம் நீங்கள் கரையக்கூடிய பொருட்கள் கிடச்சிச்சின்னா அதை சேகரித்து வகுப்புக்கு வாங்க. தயவு செய்து கரைக்கிறதுக்கு கையை வச்சு இப்படியே கரைச்சி அதை எடுத்து வாயில் நக்கி பார்க்கக்கூடாது. அது சில நேரம் சில பொருட்கள் நமக்கு அலர்ஜியை தரும். அதனால யாருமே வாயில் வச்சு பார்க்காதீங்க. பின்ன கலக்கும் போது ஒரு சின்ன குச்சியோ இல்லைனா கரண்டியோ பயன்படுத்துங்க. தயவு செய்து கையை வச்சோ கலக்காதீங்க, பின்ன வாயில வச்சு பார்க்காதீங்க. நமக்கு இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.